நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆன்மீகத்திலிருந்து ரொம்ப அதீதமான அனுபவங்கள்லாம் சில பேர்த்துக்கு ஏற்படுதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஆள் மனத்திலிருந்து வெளிப்பெற ஒரு மாதிரமான ஒரு சக்தி. இப்ப அதை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப நீங்க தெருவில் நடந்து போறீங்க, உங்களுக்கு எதிரில இருந்து நிறைய வண்டி வாகனங்கள்லாம் நிறைய வந்துட்டு போகுது, உங்களையும் தாண்டி அதெல்லாம் போகுது. அப்ப ஒருத்தர் உங்ககிட்ட வந்து, ஏங்க இந்த பக்கம் செத்த முன்னாடி ஒரு சிவப்பு காரு இந்த நம்பர்னு கூட சொல்லி அப்படி போச்சான்னு கேட்டா உங்களுக்கு டக்குன்னு சொல்ல தெரியாது. ஏன்னா அவர் அப்படி திடீர்னு வந்து விசாரிப்பாருன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க எந்த வண்டியையும் கூர்ந்து கவனிக்கல. அதே சமயம் மன வசியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மனவியல் டாக்டர் வந்து உங்களை வசியப்படுத்தி தூக்க நிலைக்கு கொண்டு போடான்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து அந்த குறிப்பிட்ட காரை பத்தி கேட்டா உங்களால அந்த காரை பத்தி தெளிவான தகவல் எல்லாம் தர முடியும். இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாகும். அதாவது நாம வெளிப்படையா அறிந்து நேர வச்சுக்க முடியாத பல சங்கதி எல்லாத்தையுமே நம்ம ஆழ்மனை வந்து நல்லா அறிஞ்சுக்கிட்டு நினைல வச்சுக்குது. இந்த ஆழ்மனை வந்து பல அற்புத சக்தியையும் ஆற்றலையும் உடையதா இருக்குது. இதுக்குள்ளார நுழையிறது ஒருத்த கத்துக்கிட்டான்னா அவனுக்கு பலவிதமான அற்புத ஆற்றலும் கிடைச்சிடுச்சு. அதத்தான் சித்துன்னு அற்புதங்கள்னு சொல்றாங்க. சராசரி ஆளுக்கு ஏற்படாத சக்தியும் அனுபவமும் இவருக்கு கிடைச்சிடுது. சராசரி மனசனோட இயக்கம் வந்து மனசோட மேல் மட்டத்திலே நிக்குது. இப்படி யாராவது நம்மள மனவயப்பட்ட தூக்கத்துக்கு கொண்டு போனாதான் நம்ம ஆள் மனசுக்குள்ளார போக முடியுமா, இல்ல நாமே நேரடியா போக முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது. இப்ப நம்ம நேரடி வழியா போறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசோட அமைப்பை வந்து ஒரு சின்ன உதாரணம் மூலமா பார்ப்போம். கடல் எல்லாத்துக்கும் தெரியும், மேற்பரப்புல அலையும் ஓசையுமா இருக்கும், அடிப்பயிர் வந்து அசையாம அப்படியே அமைதியா இருக்கும். கடல்ல வந்து பல வகையான மீன் இருக்குது. இப்ப மீனை பார்க்க போறேன்னு ஒருத்தர் படகு எடுத்துக்கிட்டு போனா அவரால் ஒரு மீனை கூட கண்ணால பார்க்க முடியாது. ஏன்னா மீன் வந்து கடலோட அடி ஆழத்துலதான் வசிக்குது. பயணம் செஞ்சவர் உள்ளார குதிச்சு ஆழத்துக்கு போனா மட்டும்தான் மீன் மட்டும் இல்லாம நிறைய நீர்வாழ் உயிரினத்தை கூட அவர் பார்க்கலாம். சரி, அப்படி ஒருத்தர் படகுல இருந்து குதிச்சு கடலோட அடிப்பகுதிக்கு போறான்னு வச்சுக்கோ, அவர் கண்ணை மூடிக்கிட்டு நீந்துனா எதனாச்சும் பார்க்க முடியுமா? இந்த மாதிரிதான் நம்ம தூங்குறப்ப கூட நம்மளோட மனசு மேல் மட்டத்திலிருந்து அடிமட்டத்துக்கு வருது. ஆனா தூக்கங்கிற இருள வைக்கிறதுனால நம்மளால எதையுமே கண்டுக்க முடியல. இப்ப நீர்ல குதிச்சவன் வந்து கடல்ல ரொம்ப ஆழத்துக்கு போகாம தண்ணிக்குள்ளார அப்படியே மல்லாந்து படுத்திக்கிட்டு முழிச்சுக்கிட்டே மேல வானத்தை பாக்குறான்னு வச்சுக்குவான். இப்பவும் அவனால மீனை பார்க்க முடியாது. ஏன்னா அவன் இப்ப இருக்கிறது வந்து ஒரு கனவு நிலையில இருக்கான். கனவுல நாம தூக்கத்துலதான் இருக்கோம், ஆனா காட்சி தெரியுது. ஆனா அந்த காட்சி எல்லாமே எந்த முக்கியத்துவமும் இல்லாம ஒரு மேலோட்டமான கற்பனை காட்சியா தான் இருக்குது. அதனால இந்த கனவு நிலையிலும் கனவற்ற உறக்கத்திலையும் இல்லாத நிலையில நம்ம கண்ணை நல்லா திறந்துகிட்டபடி நீரோட அடி ஆழத்துக்கு போறது ஒண்ணுதான், அடி ஆழத்துல இருக்கிற அந்த ஜீவராசிங்களை நம்ம பார்த்து மகிழ்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். எனவே நம்ம மனசோட ஆழ்நிலையில உணர்வோட வசிக்கிறது தான் ஒரு சரியான பயணமா இருக்கும். அது ஒண்ணுதான் நமக்கு அதீதமான அனுபவத்தை தருது. சரி, உணர்வோட எப்படி ஆள் மனசுக்குள்ள போறது? இந்த கேள்வியவே கொஞ்சம் மாத்தி ஆன்மாவை எப்படி அழிவுது அப்படின்னு கூட கேட்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஒரே நிலை தான். ஆள் மனசுக்குள்ள பிரவேசிக்கிறப்பத்தான் ஆன்மாவையும் கூட நம்ம அறிய முடியுது. ஆனா ஆன்மா வந்து நம்ம புலன்களாலையும் அந்த கரணத்தாலையும் அறிய முடியாதுன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப நம்ம புலன்களோட இயக்கத்தை கொஞ்சம் பார்ப்போம். புலன்கள் எல்லாமே உலகத்தை நமக்கு காட்டுது, அதுக்காகவே புலன்கள் எல்லாம் செயல்படுது. புலன்கள் எல்லாமே புறவயமா தான் செயல்படுது, புற பொருளைத்தான் அறியுது. புறவயமா செயல்படுற புலன்களை உள்ளுக்குள்ளார அகவயமா செயல்படுறதுக்கு செய்ய வைக்க முடியுமா? இப்படி புலன்கள் எல்லாம் உள்முகமா அகவயப்பட்டு செயல்பட்டா ஆன்மா அறியறது சாத்தியமாகலாம். இப்படி உள்முகமா செயல்படுறதுனா என்ன, அகவயமா செயல்படுறதுனா என்ன? புலன்கள் வந்து அகவயமா செயல்படுறது எப்படியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி
அது புறவயமா எப்படி செயல்படுது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அதை பத்தி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு புலன்கள்லாம் புறவயமா எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம்னு சொன்னோம். இப்போ புலன்கள்லாம் புறப்பொருளை எப்படி அறியுது? இப்போ நாம வந்து ஒரு மலரை பார்க்குறோம், அதே சமயத்தில் ஒரு மனுஷனையும் பார்க்குறோம், ஒருத்தர் பேசுறத கேட்குறோம். இப்படி நம்ம அஞ்சு புலனும் தனித்தனியே எதனாச்சும் ஒன்று கவனிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம ஒரே நேரத்தில் அஞ்சு விதமான விவரத்தையும் அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. நம்ம மனசானது எந்த புலனோட சேர்ந்து எதனை அறியுதோ அதை மாத்திரம்தான் நம்மளால அறிய முடியுது. இப்போ நம்ம மனசு ஒருத்தர் பேசுறது மேலே குவியுது, இல்லாட்டி மலரை பார்க்கறது மேலே குவியுது, இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்த சிந்திச்சு பார்க்கறதுல குவியுது. அப்படின்னா இப்ப நம்ம மனசு எதுல குவியுதோ அதை தான் நம்ம புலனால அறிய முடியுது. இப்போ ஒரு டார்ச் விளக்கு சுவிட்ச் அழிச்சு பார்த்தோம்னா அது ஏதாவது ஒரு பொருள் மேல மட்டும் குவிஞ்சு அந்த பொருளை நமக்கு தெளிவா காட்டுது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பொருள்லாம் அவ்வளவா தெளிவா தெரியுறது கூட கிடையாது. அது மாதிரிதான் நம்ம மனசும் புலன் வழியா குவிந்து நோக்கிற தன்மையில இருக்குது. மனசை பூ மேல போக்கஸ் பண்ணா பூ தெரியுது, மனுஷர் மேல போக்கஸ் பண்ணா மனுஷர் தெரியாது. இப்படி ஒவ்வொரு இடமா குவியற தன்மைய மாத்துறதும் சாத்தியமா இருந்துகிட்டு தான் இருக்குது. குவியற தன்மையோட எதையெல்லாம் நம்ம பாக்குறோமோ அதையெல்லாம் நல்லா அறியிறோம். இப்ப அந்த நோக்குதல இந்த குவியும் தன்மையின் மீது திருப்பி நோக்க வைக்க முடியுமா? கொஞ்சம் முயற்சி செஞ்சு பார்த்தா அது முடியுங்கிறது தெரியும். இப்ப ஒவ்வொன்னா நோக்கி தட்டி பிடிக்கிற மனச அந்த மனசு நோக்கியே தட்டி பிடிக்கிற மாதிரி செய்யறதுதான் இது. நம்ம உணர்வோட தன்மைய உணர்வு மீதே திருப்புறதுதான் இது. அதாவது நம்மளோட அறியிற தன்மையை வந்து அந்த அறியும் தன்மை மீதே திருப்புறதுங்கிறதுதான் இது. அமைதியா முயற்சி செஞ்சா இது நம்ம அடையாளம் கண்டுகிட்டு நல்லா அறிஞ்சிக்கலாம். இது வந்து தன்னை அறிதல் தான், தன்னுணர்வோட இருத்தல் தான் இது. ஆன்மாவை அறிதல்ங்கிறது தான் இதுதான். தன்னுணர்வோட இருக்கிறது தான் ஆன்மாவை அறிதல்ங்கிறது. தன்னுணர்வுங்கிறது ஒரு புறப்பொருள் இல்லை, தன்னுணர்வுங்கிறது ஒரு பொருள் கூட இல்லை, அது ஒரு ஆதார உணர்வு நிலை, ஒரு வெட்ட வெளியான உணர்வு நிலை. புலன்கள் மூலமா நாம வெளியே புறப்பொருளோட தொடர்பு கொள்றப்ப நாம எதையும் குறிப்பிட்டு அறியாம வெட்ட வெளியே அறியும் போது நம்ம வந்து இந்த ஆன்மாவே அறியிறோம், சுத்த உணர்வையே அறியிறோம். வெட்ட வெளி உணர்வே தன்னுணர்வா இங்க இருக்குது, வெட்ட வெளி உணர்வே இங்க ஆன்மா உணர்வா இருக்குது. இப்படி அகத்திலையும் புறத்திலையும் வெட்ட வெளிய உணர்றது தான் ஆன்மாவே உணர்றது அப்படிங்கிறது. அதுதான் ஆன்மாவே அறிதலும் கூட. இந்த வெட்ட வெளி உணர்விலேயே நீங்க ரொம்ப நேரத்துக்கு இருக்கிறது வரைக்கும் நீங்க உங்க ஆழ்மனதோட இயக்கத்தோடய நல்லா கலந்துடுறீங்க. அந்த நிலையில வந்து உங்களோட ஆழ்மனசு ரொம்ப அதீதமான பல அனுபவத்தையும் சக்திகளையும் உங்களுக்கு அப்படியே வாரி வழங்குது. இப்படி ஆழ்மனசு எல்லாம் தன்னோட வசப்படுத்துறவங்க தான் சித்தர்னு சொல்றாங்க. அவங்களுக்கு பல தெய்வீகமான அரிய பல சக்தி எல்லாம் கூட பெற்றுக்கிறாங்க. அது ஆனா சிலர் வந்து அந்த அதீத சக்தி மேல ஆசைப்படாம அக்கறைப்படாம பொதுவா அந்த ஆதார மெய்யுணர்வோட மாத்திரமே வாழ்றதுக்கு பழகிக்கிறாங்க. இதுதான் மெய்ஞான நிலைன்னு சொல்றாங்க. அப்படி இந்த குவிதல் மீத மனசை குவிச்சு நோக்கிறது ஒரு விதமான மனப்பயிற்சி மாதிரி தான் தெரியுது. என்னதான் இது அறிவியல் தானாலும் தொடர்ந்து இப்படி மனசை குவிச்சு பழகிறதுங்கிறது ஒரு வித சலிப்பு கூட ஏற்படுத்தலாம். அதனால நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்மளை நாம பரம்பொருளா ஏத்திக்கிட்டு அதை கவனிக்கிறது தான் சரியா இருக்கும். குவிந்திருக்கிற அந்த பகுதியும் கூட பரம்பொருள் தான், இறைவன் தான் அப்படின்னு சொல்லி கருதி ஆர்வத்தோட அதை கவனிச்சோம்னாக்க நமக்கு சலிப்பு வரதில்லை. அந்த மாதிரி கவனத்தின் மூலமா தான் நம்மால வெகு காலத்துக்கு அந்த வெட்டவெளி உணர்வுலயே சகஜமா இருக்கிறதும் சாத்தியப்படுது. ஆழ்மனையிலேயே அந்த உணர்ச்சியை கூட நம்ம ரொம்ப காலத்துக்கு இருக்கலாம். நன்றி, வணக்கம்.